ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிமெஸிஸ் மாம் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீ ரைஸ், அதாவது தால் சோறு, தால்ச்சா சாம்னா, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புலாவ் சோறுன்னு சொல்லுவாங்க. இது இது வந்துட்டு இது செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 kg போல தான் கீ ரைஸ் செய்ய போகிறேன். இது வந்து கீ ரைஸ், தால் சோறு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த 1/2 kg வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 g அளவுக்கு நெய்யும், 50 g அளவுக்கு நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். என் பேபி இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதோட 2 times சட்டி நல்லா தீஞ்சு போயிட்டு. சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு 1/2 kg ரைஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு 50 g போல் நெய்யும், 50 g போல் ஆயிலும் ஆட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ண, கீ ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கீ ஆட் பண்ணிடுறேன். சட்டி நல்லா கூடாயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் அதை நான் போட்டுருக்கேன். ஸோ 50 g நெய், அதே இதில் 50 g அளவுக்கு ஆயிலும் விட்டுறேன். நீங்கள் பாதிக்கு பாதியும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக கீ எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை கீ கம்மி பண்ணிட்டு ஆயில் ஜாஸ்தி பண்ணுறதுனால பண்ணலாம். இது ஹீட் வரட்டும் ஆயில் எல்லாமே. இப்போ இதில் 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 4 ஏலக்காய், 4 கிராம் போல் போட்டிருக்கேன். இது நல்லா எல்லாம் பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 1/2 kg, நான் 1/2 kg அரிசிக்கு ஒரு 3 வெங்காயம் போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அரை கிலோ ரைஸுக்கு நீங்கள் ஒரு 6 to 8 பச்சை மிளகாய் போல் போடலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போல் கீறி வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா உப்பு போட்டு வதக்கிறதுனால வதக்கலாம், சும்மா வதக்கி விடலாம். ஆனால் நல்லா நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி வரணும். நான் இப்போ இதில் 1 teaspoon போல் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாயிருக்கு. இதில் வந்துட்டு இப்போ நான் ஒரு 2 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதில் நான் ஒரு 1/2 தக்காளி போல் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் மாறிட்டு நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, இல்லை லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட கொஞ்சம் அந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நான் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 தக்காளி போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ரெண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு பறக்கி விடலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் பச்சை மிளகாய் தான் காரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4-5 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 6 to 8 சொன்னேன்னா, இங்கே யூஏயில் வந்துட்டு மிளகாய் எதுவுமே காரம் இருக்காது. ஈவன் இந்தியன் சில்லி வாங்கினா கூட நமக்கு காரம் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg நம்ம ஊர் மிளகாய் 4 to 5 எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காய தக்காளிலாம் நல்லா நமக்கு வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 cup அளவுக்கு, ஒரு 100 ml போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இதில் 1 teaspoon அளவுக்கு உப்பு போட்டேன். இன்னொரு 1 teaspoon அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு பத்தெல்லாம் போட்டுக்கலாம். 1 teaspoon அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா தயிர் வந்து, இப்போ வந்து தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விட்டுறணும், இல்லைனா தயிர் எல்லாமே கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். கிண்டி விட்டுட்டு அடுத்த சிம்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு லைட்டாக அடி பிடிச்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 kg ரைஸ் வந்து எனக்கு இதில் 1 1/4 டம்ளர் வந்திருக்கு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்பயுமே அளவு வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நார்மல் ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ இதில் எனக்கு வந்து 1 1/4 டம்ளர் வந்திருக்கு. ஸோ அப்போ 1 1/4 டம்ளருக்கு எனக்கு 2 1/4 அளவுக்கு தண்ணி வரும். தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயின் பிரியாணி, தால் சோறு இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் மல்லித்தலையும் புதினா வந்தால் இதுக்கு நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லித்தலையும் புதினாவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்தளவுக்கு புதினா, இந்தளவுக்கு மல்லித்தலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு உப்பு பத்தாமதாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது தண்ணி கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு நல்லா நம்ம வந்துட்டு தண்ணி கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஊற வச்சுருக்கிறதால ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணிலாம் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணி ரைஸ் நம்ம நல்லா குழஞ்சி வந்துடும். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் ரைஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். இது தம் போடுற மெத்தட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணி சுண்ட ஸ்டேஜில் வந்துட்டு அடியில் ஒரு கல் வச்சுட்டு, வெயிட்டான கல் வச்சு மேலே தண்ணி வச்சு தம் வைப்போம். அந்த மாதிரி இருக்குது. ப்ரெஷர் குக்கர்னால் தண்ணி சுண்டுற டைமில் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம வேக வச்சுருவோம். நான் இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். இது வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என் தம்பி எனக்கு சொல்லி கொடுத்தது இது. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரைஸ் போட்டோன்னே தண்ணி சுண்டுற அளவுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம். அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் போல் அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். அது நல்லா புழுங்கி நமக்கு தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் இந்த மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்றைக்கி மூடியை போட்டாச்சு. வெயிட்டுக்கு இந்த வெயிட் ஆக்சுவலாக எதுக்குன்னா அந்த ஆவி வெளியில் போகாமல் மூடி வெளியே போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் வைப்பாங்க. வெயிட் வச்சு இது அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் போல் வேக விட்டுருவோம். நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷான தால்ச்சா சாதம் எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம 1/2 kg ரைஸ் தானே, ஸோ கம்மியாக தான் செய்ய போகிறேன் நான். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் போல் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடலைப்பருப்பு வேணாம்னா துவரம்பருப்பு மட்டுமே வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் துவரம்பருப்பும் 50 கிராம் போல் கடலைப்பருப்பும் வச்சுட்டு செய்ய போகிறேன். 50 கிராம் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி நீங்கள் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சு செய்யலாம். ஊற வைக்கலைன்னா நம்ம குக்கரில் இன்னும் கொஞ்சம் விசில் டைம் எடுக்கும். 10-11 விசில் போல் விடுங்க, அப்போ தான் நல்லா நமக்கு குழஞ்சி வரும். நீங்கள் மட்டன் எடுத்துட்டாலும் பீஃப் எடுத்துட்டாலும் அதோட கொழுப்பு எலும்பு அந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு இந்த தால் கூடையே வேக வச்சுருங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி பீஃப் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஃபில் இருக்கக்கூடிய கொழுப்பு எலும்பு எல்லாத்தையுமே இதிலேயே போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அடுத்து மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 தக்காளி போல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். குக்கர் விசில் தானே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஒரு 10-11 விசில் போட்டு வேக வச்சிடலாம். நான் குக்கர் மூடி விசில் போட்டேன். இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம காய்கறி கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு இதில் நீங்கள் என்னென்ன காய்கறிலாம் ஆட் பண்ணலாம்னா வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஸோ இந்த மாதிரி சவ் அந்த மாதிரி காய்கறி நிறைய ஆட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான காய்கறியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம இதெல்லாமே கட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாம் வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் செய்வேன். டைம் அப்போ தான் நமக்கு நல்லா கன்சியூம் ஆகி வரும். பருப்பு நல்லா 10 விசில் போல் விட்டாச்சு. இது வந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி திக்னஸாக கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இது தால்ச்சாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நமக்கு ரைஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சால்லாம் மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இட்லியோடையும் தோசையோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இதை பண்ணி இதை தனியாக வச்சுருவோம். இப்போ காய்கறிலாம் வதக்கிறதுக்கு இன்னொரு சட்டியை வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம்.
இப்ப இதில் காய்கறி வதக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 4-5 டீஸ்பூன் போல் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நமக்கு ஆயில் சூடு வந்ததும் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போல் போட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து நான் ஒரு 2 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். இது நல்லா வதங்கட்டும் நமக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, எடுத்து வச்சு காய்கறி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். வாழைக்காய் சிம் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய் போல் ஆட் பண்ணுறேன். நமக்கு கத்திரிக்காய் தான் மெயின், கொஞ்சம் கத்திரிக்காயை எக்ஸ்ட்ரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மாங்காய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. தால்ச்சா வந்து புளிப்பா. நீங்கள் சப்போஸ் மாங்காய் ஆட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. சால்னா கொதிச்சு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இறங்கிடும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்கறி நமக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினோடனே மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் வந்து நம்ம பருப்பிலே வேக வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன், மிளகுத்தூள். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிடுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலா எல்லாம். இப்போ இதில் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி காய்கறி நல்லா வேக வச்சிடுறேன். நம்ம ஊற்ற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா காயில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தால் இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மல்லித்தூள், புதினா ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் மல்லித்தூள், புதினாவை ஆட் பண்ணி இதை கிண்டி கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துருங்க, ரெடி ஆகிடும்.